ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் அடுத்து வர்ற குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தீவிர முயற்சிகள் எடுக்க முடியுமோ எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருப்பேங்க நான் நம்புகிறேன். உங்களுடைய தீவிர முயற்சிக்கு ஒரு வெற்றி படிக்கட்டா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 6th to 10th வரைக்கும் அட்டை வரி வரியாக நோட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த நோட்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த நோட்ஸ் வந்து நான் என்ன மெத்தடில் எடுத்திருக்கேன் அப்படின்றத பற்றின ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் இது. இந்த இன்ட்ரோ வீடியோ முடிஞ்சதுமே பின்னாடியே உங்களுக்கு நோட்ஸ் அப்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். என்னுடைய இந்த நோட்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அல்லது நான் நல்லா படிச்சுட்டேன் கரெக்டாக ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும் கண்டிப்பாக வர்ற எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் தான் இந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன மெத்தடில் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 டைப்பாக பிரித்து எடுத்திருக்கேன். அதாவது 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வரி வினாக்கள் ஃபஸ்ட்டு டைப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் வரிகள், அந்த செய்யுள் வரிகள் எந்தெந்த நூலில் இருக்குது அப்படின்றது ஒரு டைப்பு. அதுக்கப்புறமா முக்கியமான கூற்றுகள், அந்த கூற்றை சொன்ன நபர்கள். அடுத்தது இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி வினாக்கள். அதுக்கப்புறமா கடைசியாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்ற மாதிரி 5 டைப்பில் எடுத்திருக்கேன். எல்லா டைப்பில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டையுமே நான் ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் கொடுக்குறதும் ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த விதத்துலையும் குழப்பாது. அதுக்கப்புறமா குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 8th, 9th, 10th வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும், 6th, 7th வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 8th, 9th, 10th இருந்தால் நமக்கு அதிக கேள்விகள் வரும், 6th, 7th வந்து அதை விட கொஞ்சம் கம்மியான கேள்விகள் வரும். ஸோ நம்மளும் அதே மெத்தடில் தான் நோட்ஸ் கொடுக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நோட்ஸ் முடிக்க போகிறோம், அடுத்து 9th, அடுத்து 8th, அடுத்து 7th, கடைசியாக 6th. இந்த ஆர்டரில் தான் நம்ம நோட்ஸ் கொடுக்க போகிறோம், சரிங்களா? இந்த நோட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரம் நான் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கொடுத்துருவேன். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு வாரம் கழித்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த எல்லா நோட்ஸுமே அப்லோட் ஆகிருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நான் கொடுக்குற நோட்ஸ் ஒர்த்தாக இருக்குமா இருக்காதா அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் எந்த புக்கை வச்சு நோட்ஸ் எடுத்தேனோ அந்த புக்கை வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போது நான் எந்த புக்கை வச்சு நோட்ஸ் எடுத்தேனோ அந்த புக்கை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு வரி வரியாக நோட்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படின்றதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த நோட்ஸை பொறுத்தளவுக்கு உரைநடை, செய்யுள், இலக்கணம் எல்லாமே நான் கலந்து கலந்து தான் நோட்ஸ் எடுத்திருப்பேன். அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி இருக்கு இல்லையா, அந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் இருந்தாலும் அதையும் நான் கண்டிப்பாக எடுத்திருப்பேன், சரிங்களா? ஸோ எந்த ஒன்றுமே மிஸ் ஆகாது. நான் கொடுக்குற இந்த நோட்ஸை நீங்கள் வரி வரியாக படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக 100க்கு 90 கேள்விகள் வரைக்கும் அடிக்க முடியும் அப்படின்றதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன். கண்டிப்பாக நீங்கள் படித்து பாஸ் பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் கொடுக்க போகிற நோட்ஸ் ஒர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படின்றது நான் நோட்ஸ் எடுத்த இந்த புக்கை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் டைரெக்டாக நோட்ஸ்க்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஹிஸ்ட்ரி நோட்ஸோ பாலிட்டி நோட்ஸோ தேவைப்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா இண்டிவிஜுவல் டாபிக்குமே நம்ம இண்டிவிஜுவலாக நோட்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுவும் இந்த வீடியோவில் நம்ம காமிச்ச மாதிரியே வரி வரியாக எடுத்த நோட்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வர்ற குரூப் ஃபோர் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான வெற்றி படிக்கட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை வந்து பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அடுத்து வர்ற குரூப் ஃபோர் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.